அலெக்ஸ் ப்ளூல ஃப்ரீயா டிமேட் அண்ட் டிரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ப்ரோக்கரேஜ்ல 10% கேஷ்பேக் இருக்கு. மத்தவங்களை விட அலெக்ஸ் ப்ளூல கம்மியான ரேட்ல 15 ரூபாய்க்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்தியாவிலேயே அலெக்ஸ் ப்ளூல மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் டூ சைடர் ரெஃபரல் ஆஃபர் ப்ரோக்ராம் இருக்கு. ஈக்விட்டி டெலிவரிக்கு 0 ப்ரோக்கரேஜ் கொடுக்குறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அலெக்ஸ் ப்ளூல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம வந்து டெய்லி ஷேர் மார்க்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஸ்மால் கேப்ல பெஸ்ட் ஸ்டாக் எது, மிட் கேப்ல பெஸ்ட் ஸ்டாக் எது அப்படின்றத அருள்ராஜன் சார் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து லார்ஜ் கேப்ல வந்து பெஸ்ட் ஸ்டாக் எது, அந்த பெரிய முதலையில வந்து நம்ம எதை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத கேட்கலாம். நம்ம கூட அருள்ராஜன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிட்டீங்க, மிட் கேப்ல எதெல்லாம் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க, ஸ்மால் கேப்ல எதெல்லாம் வந்து பெஸ்டா இருக்கும்னு சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கு தான் ரொம்பவே ஹாப்பி. ஸோ அவங்க எல்லாருமே வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து லார்ஜ் கேப் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஐயோ இது எல்லாமே வந்து ரொம்ப அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்குமே அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ இந்த லார்ஜ் கேப்ல வாங்குறது, நீங்க பொதுவா வந்து லார்ஜ் கேப்ல இவ்வளோ இது இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ லார்ஜ் கேப்ல நம்ம வந்து என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க சார். கண்டிப்பா பொதுவாக வந்து லார்ஜ் கேப் நான் சொல்ல இல்லையா, 100 ரூபா இருந்ததுன்னா 70 ரூபா வரைக்கும் நீங்க லார்ஜ் கேப் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அது வந்து ஒப்பீட்டின் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு பாதுகாப்பான முதலீடாக இருக்கும், ஒரு டிவிடெண்ட் டீசெண்டா வந்துட்டு இருக்கும். அதே சமயம் மார்க்கெட் வந்து பெருசா இறங்கினாலும் அதனுடைய இறக்கம் என்பது ஒரு பெரிய அளவில் இருக்காது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து மீண்டு எழும் பொழுது, ரெக்கவரி ஆகும் பொழுது கூடவே வந்து மீண்டு எழுந்து அந்த சமநிலையோ இல்ல லாபத்துக்கோ திரும்பக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படின்றதான் இந்த லார்ஜ் கேப் பங்குகள். இப்ப லார்ஜ் கேப் பங்கு ஒருத்தர் போர்ட்போலியோல கண்டிப்பா இருக்கணும்னு நம்ம சொல்லும் போது எந்தெந்த மாதிரியான நிறுவனங்களை கவனம் செலுத்தலாம். இப்ப நம்ம நிறுவனங்கள் தான் சொல்றோம், எந்த விலைக்கு வாங்கணுன்றதும் எந்த விலைக்கு விற்கணுன்றதும் அடுத்து அவங்கவுங்க திட்டமிடணும், அவங்களுக்கு கொஞ்சம் பயிற்சியின் அடிப்படையில. இப்போ ஒரு நிறுவனத்தை போர்ட்போலியோல கொண்டு வரணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான துறைகள்லாம் அதுக்கு அதிக அளவு பங்களிப்பு அளிக்கிறதுன்றது அடிப்படையில தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல என்ன சொன்னா சேவைத்துறை சர்வீஸ் செக்டர் தான் அதிகமான அளவு இப்ப நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ சேவைத்துறை சார்ந்த பங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமா நான் 2 துறைகளை முன்னுக்கு வைக்கிறேன். ஒன்னு வந்து ஐடி தகவல் தொழில்நுட்ப துறையும், இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது நிதித்துறையும் எடுத்துக்கலாம், ஃபைனான்ஸ் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஐடி துறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இன்னைக்கும் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கக்கூடிய பேசக்கூடிய இன்னும் வந்து வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் மீண்டும் தலையெடுக்கிறது. ஏற்கனவே தலையெடுத்து வந்தாச்சு, பட் அடுத்தடுத்த வரக்கூடிய காலாண்டு முடிவுகளாகட்டும், வரக்கூடிய அடுத்தடுத்த அதனுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அதுவும் சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இன்ஃபோசிஸ் போன்ற பங்குகள் வந்து கவனம் செலுத்துவது ஒரு நல்லது அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணு நான் அப்படி கொஞ்சம் யோசிக்கிறேன். நிறைய நிறுவனங்களை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒரு சில நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இன்ஃபோசிஸ் அதுல லிஸ்ட்ல இருக்குது. இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வங்கித்துறையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டர் அப்படின்னு எடுக்கும்போது அதுல வங்கித்துறையில இன்னமும் வலிமை காட்டி கொண்டிருப்பது, தைரியமா வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதும், எல்லா காலகட்டத்திலும் மீண்டும் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கு இறக்கத்திலும் பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க். லார்ஜ் கேப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது துறை வாரியா நம்ம பார்த்துக்கிட்டே வரும். இப்போ இந்த துறையில வந்து ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்றது மிக வலிமையான பங்காக இப்பவும் இருக்கு. இன்னும் இறக்கங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா தைரியமா வாங்கி வைக்கலான்றதுக்கான ஒரு பங்காகவும் இதை நம்ம பார்க்கலாம். சார், இப்ப வந்து இப்ப நீங்க சொல்லிக்கிட்டே வரீங்க, ஒவ்வொரு பங்கா சொல்லிக்கிட்டு வரீங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த லார்ஜ் கேப்லயே வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்கிற ஸ்டாக்ஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள்லாம் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா லார்ஜ் கேப் அப்படின்னாலே வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலதான் வருமா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. ஸோ எங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் வந்து ரீசனபிள் ரேட்ல ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க சார். கண்டிப்பா, ஆக்சுவலா இன்ஃபோசிஸ் அப்படின்றது நம்ம 1000 ரூபாய்க்கு தாண்டதா இருந்தாலும் கூட ஒரு பெரிய அளவில் இல்லை. நீங்க தைரியமா அது வாங்கலாம், 1500 ரூபா ரேஞ்சில் இருக்கிறதுனால வாங்கலாம். கூடவே ஒரு தகவலை நான் சொல்ல விரும்புறேன், நீங்க பாயிண்ட் தொட்டதுனால நான் சொல்றேன். நான் இப்ப ஒரு பங்கு வந்து 500 ரூபாய்க்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு 100 பங்கு வேணா 50000 ரூபாய். இப்ப 50000 ரூபாய் முதலீடு செய்ய போது இப்போ 500 ரூபா பங்கு நீங்க சொல்லுங்க சார் வாங்கிக்கிறேன் அப்படின்னும் பொழுது அதே 50000 ரூபாய்க்கு நீங்க இன்ஃபோசிஸ் வாங்கினீங்க, 1500 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா அப்போ வந்து அதுல எத்தனை பங்கு வாங்குவீங்க? 100 பங்குகள் பக்கம் அதுல மூன்றில் ஒரு பகுதி தான் வாங்க முடியும். ஒரு 33-35 பங்கு வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ
இப்ப எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க முதலீடு செய்த அந்த 50,000 ரூபாய் 500 ரூபாய் பங்கில் முதலீடு செய்த பிறகு அது ஒரு பகுதி. இன்னொரு 50,000 ரூபாயை இப்போ இன்ஃபோசிஸ் மாதிரி பங்குல முதலீடு பண்றீங்க, அங்க 1,500 ரூபாய்க்கு விலைக்கு வாங்குறீங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 50,000 ரூபாய் முதலீடு என்பது எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு தான் பார்க்கணும். இந்த 50, 55 ஆச்சா, 60 ஆச்சா, 70 ஆச்சா, இப்படி பாக்குறதா வந்து சரியான வழிமுறை. நான் 500 ரூபாய் பங்கு வாங்கினா நிறைய ஏறும், 1,500 ரூபாய் பங்கு வாங்கினா கொஞ்சமா ஏறும், அப்படி கிடையாது. நீங்க முதலீடு செய்யக்கூடிய பங்குல குறைவான பங்கா வாங்கினாலும் கூட நீங்கள் போட்ட முதலீடுக்கு உண்டான ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நமக்கு விலை கூடுதலா தெரிகிற நிறுவனங்கள் அப்படின்றது வந்து இந்த விலை குறைவா தெரிகிற நிறுவனங்களை ஒப்பிட்டு பார்க்கும், அதோட கூடுதலான பண மதிப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பாயிண்ட் நான் இங்க சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம போடுற 50,000 ரூபாய் எவ்வளவு மாறுதுன்னா முக்கியமா ஒழிய, அது 500ல போடுறோமோ 1,500 போடுறோமானது முக்கியம் இல்லை, அது நல்ல நிறுவனத்தில் போடுறோமானது முக்கியம். சோ இந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். இதால நீங்க சொல்ற பாயிண்ட் நான் கன்சிடர் பண்றேன். இப்போ நீங்க கேட்டதுக்காக சொல்லும் போது, இப்ப இன்ஃபோசிஸ் 1,500 ரூபா, அதே சமயம் நீங்க விப்ரோ வாங்கி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விப்ரோ 550. ஓகே, சோ விப்ரோவும் கூட நம்ம வாங்கலாம் அப்படின்றது ஒரு இன்னொரு பக்கம் நம்ம சொல்லலாம். ஆனா அந்த மார்க்கெட்ல அந்த ஃபேன்சி மொமெண்டம் ஈர்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா விப்ரோவோட இன்ஃபோசிஸ்க்கு அதிகமான ஈர்ப்பு உண்டு, நகரும் வேகமும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். விப்ரோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கும், இன்ஃபோசிஸ் கொஞ்சம் அப்பப்போ ஒரு மொமெண்டம் காட்டி அதன் பிறகு தொடர்ந்து ஏறும். அடுத்தது வங்கி பங்குகள்ல வரும்போது ஐசிஐசிஐ பேங்க் வந்து இப்ப 600 ரூபாய் சென்னையில் வருது, அது பரவாயில்ல, 1,000 ரூபாய் கம்மியா தான் இருக்கு. கேட்ட மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு விலையில தான் இருக்கு, அதே நம்ம கன்சிடர் பண்ணலாம். வங்கித்துறையில் குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கன்சிடர் பண்ணலாம், 420 ரூபாய், 430 ரூபாய் இந்த ரேஞ்சில் இருக்கு. அப்போ ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிறுவனங்கள் கூட நம்ம கவனத்தை செலுத்தலாம். இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது மிக வலிமையான துறை அப்படின்னு நம்ம சொல்வதாக இருந்தால் எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி தான் வந்து ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுல நீங்க கேட்டீங்கன்னா விலை கம்மியில சொல்லுங்க சார், லார்ஜ் கேப்லன்னு சொல்றது முடியாம நான் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இந்துஸ்தான் யூனிலீவர் ஆல் டைம் ஃபேவரட். சரி, இவ்வளோ விலை கொடுத்து நான் இந்துஸ்தான் யூனிலீவர் வாங்கணுமா அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்விகள் வரலாம். ஆனால் பெஸ்ட் பை அப்படின்ற ஒரு இடத்துல இந்துஸ்தான் யூனிலீவர் இன்னமும் இருக்கிறது. அதனாலதான் நம்ம வந்து பெரிய விலையா இருக்குன்னு யோசிக்காம நம்ம 10,000 ரூபாய் போட்டா கூட 2 பங்கு 3 பங்கு அந்த மாதிரி பங்குகளை வாங்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எஃப்எம்சிஜியில வந்து இந்த லார்ஜ் கேப் ஏரியால அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்குது. நீங்க வந்து நெஸ்லே, பிரிட்டானியா அப்படின்லாம் போனீங்கன்னா எல்லாமே அப்படிதான் இருக்கு. மேபி கொஞ்சம் பாத்தீங்கன்னா கோல்கேட் பாம்பு அதை வந்து ஓரளவுக்கு நீங்க அடுத்த கட்டமா உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ இப்போதைக்கு இந்துஸ்தான் யூனிலீவர், கோல்கேட் பாமலிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நிறுவனங்களை முதலீடு செய்யறதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு அடுத்தது எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமொபைல் செக்டர்ஸ். அது இப்போ கோவிட் பிரச்சனை, ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், டிமாண்ட் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் தாண்டி ரொம்ப வலிமை நிற்குது. ஒரு ஆச்சரியத்தை கூட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா சிரமங்களையும் தாண்டி ஆட்டோமொபைல் செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ அதில் வாங்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது மாருதி வாங்கலாம்னு சொன்னேன் சார், 7,000 ரூபாய் கொடுத்து வாங்குறது எப்படி? ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எம்என்எம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா 700 ரூபா, இந்த மாதிரியான நிறுவனங்கள் முதலில் செய்வது அப்படின்றது கவனத்தில் கொள்ளணும். செக்டார் வைஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் வந்து சேவைத்துறையை சார்ந்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல்ல எடுத்தது ஐடி எடுத்தோம், அப்புறம் பேங்கிங் செக்டர் எடுத்தோம், அதன் பிறகு அப்படி கொஞ்சம் இறங்கி வந்தோம், அடுத்தது எஃப்எம்சிஜிக்குள்ள வந்தோம், எஃப்எம்சிஜிலையும் நம்ம செலக்டிவ் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமொபைல் வந்தோம். ஆட்டோமொபைல்ல நிறைய நிறுவனங்கள் சொல்லலை, நான் அதுக்காக ஒன்று ஏன்னா எல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அதனால எம்என்எம் அப்படின்றது ஒரு வலிமையான பங்கு தான், அது அதில் கவனத்தை செலுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓரளவுக்கு பரவலாக நீங்க கேட்டதுக்கான ஒரு கவரேஜ் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஓகே சார், ஸோ இப்போ விலை குறைவு எது வந்து வாங்கலாம் அப்படின்ற இடத்துலயும் வந்து நீங்க சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இப்ப நம்ம நேயர்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் சார். ஸோ இப்படி வந்து ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப் இந்த மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்றதுன்றதே ஒரு பெரிய விஷயம். இதை சூஸ் பண்ணணும்னா வந்து நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியணும் கிளாஸ்ல, அது நம்ம வந்து என்ன இது இப்போ வரும் வாரம் வருது அப்படின்னு சொல்லுங்க சார்.
கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான் இது. ஒரு நிறுவனத்தை நம்ம போடும்போது அதுல அந்த நம்ம கமிட்மெண்ட் வேணும். நம்ம பணத்தை நம்பி இதுல போடலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நிறுவனத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு தான் போடணும். மேபி நம்ம வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களும் சில முக்கியமான ரேஷியோக்கள் இதெல்லாம் நம்ம ஒன்னா வச்சு பார்த்து பண்றதுதான் நல்லது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு முறையா கற்று உணர்ந்து செய்யும் போது அது ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம பண்ற மாதிரியான ஒரு வழிமுறைக்கு வரும். அந்த வகையில இப்ப நம்ம நடத்துற பயிற்சி வகுப்பு வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு வர வாரம் பயிற்சி வகுப்பு இருக்கு. அதுல இது சார்ந்த பயிற்சி வகுப்பு தான் அது, இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், நம்ம ஷார்ட் ஐபிஎம்னு சொல்றோம். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் ப்ரோக்ராம் இருக்கு. பங்கு சந்தைக்குள்ள வர எல்லாருமே தயவுசெய்து பேசிக் வழியா வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக ரிஸ்க் அதிக ரிவார்டு, ஆனா ஹெட்ஜ்டு ஸ்ட்ராட்டஜியில பண்றது மூலமா உங்க கண்ட்ரோல்டு ட்ரேட் இருக்கும். அப்போ அதில் ரிவார்டும் நமக்கு டீசெண்டாக இருக்கும், ரிஸ்க்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இதற்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பயிற்சி வகுப்பு தான் முடிஞ்சது. அது ரொட்டேஷனில் அடுத்தது வரும், அடுத்தடுத்த வாரங்களில். அஃப்கோர்ஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அது வந்து ஒரு கேப் விட்டு நம்ம இப்போ திரும்பவும் கொண்டு வரோம். ஜூலை 3rd week ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் சொல்லிட்டு காலையில் லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ், ஈவினிங்கில் ரெகுலராக பார்க்கக்கூடிய போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், இந்த மாதிரி டெய்லி ஒரு மாத பயிற்சி வகுப்பு. இதில் பண்ணுறவங்க சிறப்பாக பண்ணுறாங்கன்றது முக்கியமான விஷயம். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னும் ஷேர் மார்க்கெட்டை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல விடுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்க கிளாஸ் வந்து நீங்க புக் பண்ணலாம். டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ சார். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேரில் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்து வந்து என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம அடுத்த ப்ரோக்ராம்ல மீட் பண்ணலாம். அலைஸ் ப்ளூல ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ப்ரோக்கரேஜ்ல 10% கேஷ்பேக் இருக்கு. மத்தவங்களை விட அலைஸ் ப்ளூல கம்மியான ரேட்ல 15 ரூபாய்க்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இந்தியாவிலேயே அலைஸ் ப்ளூல மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் 2-sided ரெஃபரல் ஆஃபர் ப்ரோக்ராம் இருக்கு. ஈக்விட்டி டெலிவரிக்கு 0 ப்ரோக்கரேஜ் கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.